எல்லார்கிட்டும் அன்பா இருக்க முடியும் அன்பா பேச முடியும் ஞாபக சக்தி கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இன்கிரீஸ் ஆகும் ஐந்தில் வலியாதது ஐம்பதில் வலியுமான்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க இந்த மெடிடேஷன் கத்துட்டா இதோட பெனிஃபிட்ஸே எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும் தியானம் சர்வ ரோக நிவாரணி உங்களுடைய எல்லா நோய்களையும் இருந்தால் இல்லைன்னா பரவாயில்ல எந்த நோய் இருந்தாலும் எல்லாமே கியூர் பண்ணிடும் நோ டாக்டர் நோ மெடிசின் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை உங்க ஏஜ் என்னமோ அவ்வளவு நிமிஷம் நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு நீங்க படிச்சா உங்க கான்சென்ட்ரேஷன் எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும் அந்த பிரமிட் கேப் எவ்வளோ பவர்ஃபுல்னா இப்போ ஒரு பழம் இருக்குல்ல அந்த பழம் அந்த பிரமிட் கேப் கீழே ஒரு மாதம் வச்சா கூட கெட்டு போகாது அவ்வளோ அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் அந்த பிரமிட் கேப் அப்படிப்பட்ட பிரமிட் கேப்பை நம்ம தலை மேலே வச்சுக்கிட்டு நம்ம மெடிடேட் பண்ணால் எவ்வளோ பவர்ஃபுல்லானது எவ்வளோ எனர்ஜி நமக்கு குடிக்கும்னு நினச்சி பாருங்க சுவாசத்தையே கவனிச்சுட்டு இருங்க இந்த அற்புதமான தியானத்தை எங்க குரு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி ஊர் ஊரா போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும் எல்லாம் நினைச்சிருக்கீங்கல்ல அது நடக்கணும்னா தியானம் பண்ணணும் உள்ள இன்டலெக்ட் இருக்கு உள்ள ஆன்மா இருக்கு அதுக்கெல்லாம் சக்தி கொடுக்கணுமா இல்லையா நாம சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு தான் கொடுக்குறோம் ஆன்மாக்கு சக்தினா தியானம் தான் எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்த இந்த சர்வோதயா ஆர்ஃபனேஜ் அம்மா சாந்தி அம்மா அவர்களுக்கு மிக மிக நன்றி